ஹாய் கைஸ், திஸ் இஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யாருக்குமே யூனிவர்ஸை பத்தி தெரியாத அஞ்சு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் இந்த விஷயத்தை நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருந்தா வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸை பத்தி நம்ம என்ன நினைப்போம். ஆக்சுவலா ஒரு படத்துல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிவர்ஸ் வந்து இவ்வளவு பழமையானது, அதாவது வந்து ஒரு 1000 வருஷம் பழமையானது. இன்னொரு படத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 500 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா யாருக்குமே வந்து எவ்வளவு பழமையானதுன்னு தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கும் தெரியாது. பட் ஆனா இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்க ஒரு எஸ்டிமேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து 13,700 கோடி வருஷம் வந்து பழமையானதா இருக்கலாம். ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு மனுஷங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். மனுஷங்களுக்கு தெரியாத விஷயம் வந்து இன்னும் நிறைய இருக்கு, வருஷமும் இன்னும் நிறைய இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 13,700 கோடி வருஷம் பழமையானதா இருக்கலாங்கிறாங்க. பட் ஆனா வந்து பிக் பேங் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கூட இன்னும் நடந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. பட் ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சதே எவ்வளவு பெருசு அப்படின்னா தெரியாது, இன்னும் நிறைய இருக்கும். நம்ம பார்க்க போற செகண்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் முக்கியமான ஃபேக்ட் தான். அதாவது இந்த யூனிவர்ஸை பத்தி நம்ம வந்து யார்கிட்ட என்ன பேசினாலும் சரி, அது அவங்க சொல்றத ஆன்சர் அதுதான் நம்ம ஒத்துக்கணும். ஏன் அப்படின்னா, நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், இது பாராடாக்ஸ். அதாவது வந்து எல்லாரும் சொல்றதுமே ஆன்சர், ஏன்னா நம்மளுக்கு எது சரியான ஆன்சர் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. ஸோ அதுதான் வந்து இந்த யூனிவர்ஸ்லயுமே வந்து நடக்குது அப்படிங்கிறத விட நம்ம நடத்துறோம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக்கா இருக்கிறது இல்லை, அதாவது வந்து அப்படியே நிலையா இருக்கிறது இல்லை, ஒரு ஒரு செகண்டுக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போகுது. நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு ஸ்பீடுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு செகண்டுக்கு வந்து யூனிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து 67 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதாமா. இது நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், 67 கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு செகண்டில் மட்டும் 30 ஸ்டார்ஸ் வந்து வெடிக்குது, 30 சூப்பர்நோவா எக்ஸ்ப்ளோஷன் ஒரே ஒரு செகண்டில் நடக்குது. இதெல்லாம் வந்து நம்மளால் நம்பவே முடியாது, பட் ஆனால் உண்மை. அதே மாதிரி இங்கேயும் வந்து நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்கிறேன், என்ன அப்படின்னா, இது வந்து மனுஷங்களுக்கு தெரிஞ்சது தான், இன்னும் தெரியாதது அப்படிங்கிறது வந்து பலது இருக்கலாம். நம்ம பார்க்க ஒரு தேர்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் முக்கியமான ஃபேக்ட் தான். இதை பத்தி எல்லாமே என்னப்பா முக்கியமானது அப்படிங்கிறே அப்படிங்களுக்கு தோணும். பட் ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் சரி, இது வந்து பிளாட்டா, சர்க்கிளா, இல்ல ரெக்டாங்கிளா, இல்ல ஸ்கொயரா? ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம், நம்ம வச்சிருக்க ஃபோன் வந்து ரெக்டாங்கிளா ஸ்கொயரா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வீடை பார்ப்போம், அப்புறம் வந்து எர்த்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க. மனுஷங்களோட ஒரு ஐடியாவே எப்படிதான், எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீட்டுக்குள்ள வர பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்தோடனே எனக்கு ஒரு ரூம் கூடு அப்படின்னு கேட்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு இந்த வீடு என்னோடதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது எல்லாத்துக்குமே இருக்க ஒரு டெண்டன்சி. அதே மாதிரி இந்த யூனிவர்ஸோட சைஸ் என்னவா இருக்கலாம், இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூனிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரீசெண்டாக கொடுத்துருக்க ரிசர்ச் படி ஒரு ஃபிளாட்டான ஆப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து 2% மார்ஜினல் எரர்ஸ் இருக்கலாமா? இது எப்படி 2% எரர்னா அப்படின்னு உங்களுக்கு புரியாது, பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2% அப்படின்னா, யூனிவர்ஸ் வந்து எக்ஸாக்டான ஒரு ஃபிளாட் கிடையாது, அதாவது வந்து ஒரு பேப்பரை விரிக்கிற மாதிரியான ஃபிளாட் கிடையாது. ஒரு 2% மேலே கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதாவது சிமெட்ரிக்கலா இல்லை டிகிரியில சொல்லலாம். ஸோ முன்னாடியே இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம் அப்படின்னு மனுஷங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்க போற ஃபோர்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் இது வேணாம், அது சொன்னா வந்து எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் யூனிவர்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சுவலா வந்து இதெல்லாம் ஒரு கேள்வியா, யூனிவர்ஸ்ல பிளானட் இருக்கு, ஸ்டார்ஸ் இருக்கு, கேலக்சிஸ் இருக்கு, இன்னும் நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பேரல் யூனிவர்ஸ் இருக்கு, மல்டி யூனிவர்ஸ் இருக்கு, ஒரு யூனிவர்ஸ்லயும் பேரல் யூனிவர்ஸ் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பட் ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ஸ் ஆகட்டும், பிளானட்ஸ் ஆகட்டும், கேலக்சிஸ் ஆகட்டும், நான் ஒண்ணு விட்டுட்டேன், பிளாக் ஹோல். ஆக்சுவலா இன்டர்நெட்ல வந்து எல்லாரும் போட்டு தேடி தேடி தேக்கிற ஒரு மிகப்பெரிய டாபிக் இது எல்லாமே வந்து, இந்த டோட்டல் யூனிவர்ஸ்ல வெறும் 4% தானா, மீதி 96% என்ன இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதான், யாருனாலையும் பார்க்கவே முடியாதான். ஆக்சுவலா வந்து இந்த 96% தான் எல்லாரும் டார்க் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு பேர் சொல்லி அழைக்கிறோம், பட் அது என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த 96%ல இருக்கிற எந்த விஷயத்தாலையுமே மனுஷங்களுக்கு பார்க்கற கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொல்லலாம், அதுதான் உண்மை. நம்ம பார்க்க போற ஃபிஃப்த் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஐடியா இருக்கும், ஒரு ஒரு விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா, யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு தெரியும், பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு யாரும் சொல்றாங்களே, மல்டி யூனிவர்ஸ் யாரும் சொல்றாங்களே, இப்படின்னா என்ன? ஆக்சுவலா வந்து இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு யூனிவர்ஸ்ல இன்னொரு யூனிவர்ஸ் இருக்கு, இல்லைன்னா ரெண்டு யூனிவர்ஸ் பேரலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா, ஆக்சுவலா ஒரு யூனிவர்ஸ் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம்னு சொல்ல முடியாது, இந்த ஒரு மிகப்பெரிய இடத்துல கிடையாது, நிறைய யூனிவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தியரி, அதாவது வந்து எப்படி நிறைய யூனிவர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எட்டர்னல் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால தான். இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கான்செப்ட், இதுக்கு நான் ஒரு தனியான வீடியோவே போடுறேன், நீங்க இதை பத்தி போடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த எட்டர்னல் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படிங்கறத நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஆக்சுவலா வந்து இந்த ஸ்பேஸ் டைம் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது, அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா,
ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு வேகத்துல போகும், இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு வேகத்துல போகும், இல்ல இன்னொரு இடத்துல வந்து இது ரொம்ப வேறுபட்டு இருக்கும். சோ ஆக்சுவலா சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு இடத்துல இருக்கிற ஸ்பேஸ் டைமும் இன்னொரு இடத்துல இருக்கிற ஸ்பேஸ் டைமும் கண்டிப்பா ஈக்குவல் கிடையாது அப்படிங்கறதுதான். சோ இதனாலதான் வந்து இந்த பிரபஞ்சம்ல இந்த வேக்யூம் ஸ்பேஸ்ல வந்து நிறைய பேரல் யூனிவர்சஸ் அண்ட் மல்டி யூனிவர்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்துச்சு. ஆக்சுவலா பிக் பேங் தியரிக்கு அப்புறம் தான் வந்து இந்த மல்டி யூனிவர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே வந்து கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பேஸ் டைம் வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி டைம் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துலயும் ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தியரி எல்லாரும் முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. சோ நான் அகைன் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத பத்தி இன்னொரு வீடியோ போடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. சோ இதான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு வந்தேன். நான் என்ன வீடியோ பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. திஸ் சைனிங் ஆஃப் அரவிந்தன் ஃப்ரம் சைஃபிக் சைனோரா.